அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஆறாம் வகுப்பு தமிழ் இயல் மூன்றில் அறிவியலால் ஆழ்வோம் அப்படிங்கிற ஒரு பாடல் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் சென்ற வகுப்பில் வந்து பார்த்திங்கன்னா அறிவியல் ஆத்திச்சுடி பார்த்தோம் இந்த வகுப்பில் அறிவியலால் ஆழ்வோம் அப்படிங்கிற இந்த பாடல் பார்க்க போகிறோம் இந்த அறிவியலால் ஆழ்வோம் இந்த பாடப்பகுதி வந்து பார்த்திங்கன்னா பாடநூல் ஆசிரியர் குழு இருக்கு இல்லைங்களா அவங்களால் இயற்றப்பட்டது இப்போ தனி ஒருவர் இல்லாமல் தமிழ்நாடு பாடநூல் ஆசிரியர் குழுவால் இயற்றப்பட்ட ஒரு பாடல் இப்போ அறிவியல் ஆய்வுக்கு எல்லை இல்லை மண்ணில் விண்ணில் கடலில் காற்றில் என எங்கும் ஆய்வுகள் நிகழ்கின்றன இப்போ மனிதனின் நகலாக எந்திர மனிதனை மனிதரே படைக்கின்றான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்திர மனுஷனை மனுஷனே என்ன பண்ணுறான் படைக்கிறான் அதே மாதிரி மனிதனின் உடலின் பாகங்களை என்ன பண்ணுறான் மாற்றி அமைக்கிற அளவுக்கு மனுஷனோட அறிவியல் வளர்ச்சி ஆயிடுச்சு கோள்கள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப பக்கமாயிடுச்சு இப்போல்லாம் நிலாவுக்கு போகிறாங்க செவ்வாய்க்கு போகிறாங்க வியாழனுக்கு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சாதாரணமான அறிவியல் நிகழ்வையும் நிகழ்த்தி காட்டுறான் அத்தகைய அறிவியல் நிகழ்வை பற்றி தான் நம்ம இந்த பாடலில் பார்க்க போகிறோம் பாடல் பார்ப்போமா ஆழக்கடலின் அடியில் மூழ்கி ஆய்வுகள் செய்து பார்க்கின்றான் ஆய்வுகள் செய்து பார்க்கின்றான் நீலவானின் மேலே பறந்து நிலவில் வாழ நினைக்கின்றான் பாருங்கள் ஆழக்கடலின் அடியில் மூழ்கி ஆய்வுகள் செய்து பார்க்கின்றான் நீலவானின் மேலே பறந்து நிலவில் வாழ நினைக்கின்றான் ஆழக்கடலுக்கும் போய் கடலில் மூழ்கி ஆய்வு செய்கிறான் அதே மாதிரி வானத்துக்கு மேலே போயிட்டு என்ன நிலாவில் வாழ்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாங்கிறதையும் நம்ம மனுஷன் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கான் அதுக்கடுத்து செயற்கை கோளை விண்ணில் ஏவி செய்தி தொடர்பில் சிறக்கின்றான் இயற்கை வளமும் புயலும் மழையும் எங்கே என்று உரைக்கின்றான் செயற்கை கோளை விண்ணில் ஏவி செய்தி தொடர்பில் சிறக்கின்றான் இயற்கை வளமும் புயலும் மழையும் எங்கே என்று உரைக்கின்றான் பாருங்க செயற்கை கோளை விண்ணிலை ஏவி நமக்கு செய்தி தொடர்பில் சிறப்பாக இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே நினைச்சாலும் இப்போ ஆஸ்திரேலியா அமெரிக்கா எங்கே இருக்கிறவங்களையும் என்ன பண்ண முடியும் நம்ம பார்க்க முடியுது பேச முடியுது அந்த மாதிரி ஒரு செய்தி தொடர்பை வந்து உருவாக்கியிருக்காங்க அதே மாதிரி இயற்கை வளங்கள் எப்படி இருக்கு புயல் மழை எங்கே வரும் எப்போ வரும் அப்படிங்கிறது என்ன பண்ணுறான் கண்டுபிடிச்சி நம்ம முன்னாடியே தெரிஞ்சுக்கிறோம் அத்தகைய நம்ம நம்மக்கிட்ட சிறப்பு இருக்கு அறிவியல் சிறப்பு இருக்கு அதுக்கடுத்து எழும்பும் தசையும் இல்லாத எந்திர மனிதனை படைக்கின்றான் இப்போது எலும்பு தசையெல்லாம் இல்லாத இந்த எந்திர மனுஷங்களை என்ன பண்ணுறான் மனுஷனே படைக்கிறான் இணைய வளையால் உலகம் முழுமையும் உள்ளங்கையில் கொடுக்கின்றான் இந்த இணையம் மூலம் இணையம்னா நம்ம நம்ம கைபேசி மூலம் நம்ம என்ன பண்ண உள்ளங்கையில் உலகத்தையே கொண்டு வரான் எந்த மூலையில் இருக்கவங்கட்டையும் எதையும் நம்ம என்ன பண்ண முடியும் தகவலை தெரிஞ்சுக்கவும் முடியும் சொல்லவும் முடியும் அந்த அளவுக்கு உலகத்தையே உள்ளங்கையில் கொண்டு வர அளவுக்கு நம்ம அறிவியல் ஆராய்ச்சி இருக்கு அதுக்கடுத்து உறுப்பை மாற்றும் மருத்துவம் கண்டு உறுப்பை மாற்றும் மருத்துவம் கண்டு உடலும் உயிரும் காக்கின்றான் உறுப்பை மாற்றக்கூடிய மருத்துவம் கூட கண்டுபிடிச்சி இப்போ அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உறுப்பு பழுதாகிடுச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது இப்போ அப்படி கிடையாது எந்த உறுப்பு பழுதானாலும் அதுக்கு வேறு உறுப்பு மாற்றி வச்சுக்க முடியும் உயிரை காக்குறான் அணுவை பிளந்து ஆற்றலை எடுத்து அனைத்தும் செய்து பார்க்கிறான் ஒரு அணுவை பிழந்து அதில் அணுனா ரொம்ப மெல்லிய ஒரு ஒரு துகள் அதை பிறந்து அதில் இருக்கிற ஆற்றல் எடுத்து கூட என்ன பண்ண முடியும் எல்லாத்தையும் என்னால் செய்து பார்க்க முடியுங்கிற ஒரு தன்னம்பிக்கையை வச்சுருக்கான் நம்மளுடைய மனிதன் அதுக்கடுத்து நாளை மனிதன் கோள்களில் எல்லாம் நகரம் அமைத்து வாழ்ந்திடுவான் நாளை மனுஷன் என்ன பண்ணுவான் கோள்கள்லாம் நகரம் அமைப்பான் செவ்வாய்க்கோள்ள என்னது சந்திரன் கோளில் வந்து பார்த்திங்கன்னா போய் அங்கே நகரம் அமைச்சு நம்ம வாழலாம் அங்கே தண்ணி இருக்கா நமக்கு தேவையான காற்று இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஆராய்ச்சி செஞ்சிட்ருக்காங்க நம்ம போய் அங்கேயே வாழ் வாழ்கிறதுக்கு சம் ஏற்ற சூழல் இருக்கா அப்படிங்கிறத ஆய்வு செஞ்சிட்ருக்காங்க வேலை தோறும் பயணம் செய்ய விண்வெளி பாதை அமைத்திடுவான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா காலையில் பூமியில் மதியானம் நிலால் அந்த மாதிரி ஒரு வேலைக்கு ஒரு கோளில் இருக்கிற மாதிரி விண்வெளிக்கே என்ன பண்ணுவானா பாதை அமைத்திடுவான் அப்படிங்கிற மாதிரி அத்தகைய அறிவியல் ஆய்வுகள் வந்து நிகழ்த்தி பார்க்கிறான் அப்படின்னு சொல்லி அறிவியல் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்குது அப்படிங்கிறத இந்த பாடல் வழியாக நமக்கு சொல்கிறாங்க சரிங்களா இந்த பாடல் வந்து பார்த்திங்கன்னா இத்தகைய நயத்தோடு இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த பாடல் பகுதியில் இருக்கக்கூடிய எதுகை மோனை இயல்பு அப்படின்னு சொல்லுவோம் இப்போ ஒரு பாருங்கள் இந்த பாடல் பகுதி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இந்த பாடப்பகுதியில் இது வந்து அடி ஒரு அடி ரெண்டி மூடி நான்குடி அப்படின்னு சொல்லி இது அடின்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா சீர் ஆழ கடலின் அடியில் மூழ்கி அப்போ இது நான்கு சீரை கொண்டது இது நான்கு அடி நான்கு சீர் இந்த இந்த ந நாலு இது மட்டும் பார்க்குறோம் இந்த மாதிரி அடி இருக்குது இங்கே சீர் இருக்குது இல்லைங்களா இந்த அடி தோறும் சீர்தோறும் ஒரு மாதிரி நயத்தோட இப்போ வந்து பார்த்திங்கன்னா முதல் எழுத்து ஒரே மாதிரி வந்திருக்கு இல்லையா ஆழ ஆய்வு இந்த மாதிரி முதலெழுத்து ஒன்று போல் வந்துச்சு அப்படின்னா அதை மோனை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா அதுக்கப்புறம் அது என்னென்னு சொல்கிறோம் மோனை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அதுக்கடுத்து இரண்டாம் எழுத்து ஒன்று போல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க செயற்கை இயற்கை இங்கேயா இங்கேயா இப்போ இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வந்திருக்கா அதுக்கு அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா எதுகை முதலெழுத்து எழுத்து ஒன்றி வந்தால் மோனை இரண்டாம் எழுத்து ஒன்று வந்தால் அது எதுகை அதுக்கடுத்து பாருங்க படைக்கின்றான் கின்றான் கின்றான் கொடுக்கின்றான் இந்த மாதிரி கடைசி எழுத்தோ சொல்லோ ஒன்று வருவது இயைபு எனப்படும் இந்த மாதிரி இத்தகைய நயங்களோடு இந்த பாடல் பாடப்பட்டிருக்கு சரிங்களா இப்போ பாருங்கள் நம்ம பார்த்தோம் இல்லையா செய்யுளின் சீர்கள் தோறும் முதல் எழுத்து ஒன்று போல் வருவது மோனை எனப்படும் எடுத்துக்காட்டு ஆழக்கடல் ஆய்வுகள் செயற்கை செய்தி அதுக்கடுத்து செய்யுளில் சீர்கள் தோறும் இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை நீலவானம் நிலவில் செயற்கை இயற்கை வேலை வேலை அதுக்கடுத்து கடைசி எழுத்து சீரோ என்ன பண்ணும் ஒன்றி வருவது பார்க்கின்றான் நினைக்கின்றான் அமைத்திடுவான் வந்துடுவான் இந்த மாதிரி கடைசி எழுத்த சொல்லோ ஒன்றி வருவது ஏய்பு எனப்படும் சரிங்களா இப்போது நீங்கள் என்ன பண்ணணும் இந்த பாடப்பகுதியை நல்லா ஒரு தடவை படிச்சுட்டு அதில் இருக்கக்கூடிய எதுகை மோனை ஏய்பு இந்த சொற்களை என்ன பண்ணுங்க எடுத்து எழுதி அடி கோடிட்டு காண்பிக்க வேண்டும் முதல்ல பாடலை ஒரு முறை எழுத்து கூட்டி தெளிவாக படிங்க படித்ததுக்கப்புறம் முதலெழுத்து இரண்டாம் எழுத்து கடைசி எழுத்து அப்படிங்கிறத கரெக்டாக எது ஒன்றி வருது அப்படிங்கிறத பார்த்து தனித்தனி ஹெட்டிங் போட்டு என்ன பண்ணணும் எதுகை மோனை ஏய்பு எழுதிட்டு அடி கோடிட்டு காமிங்க சரிங்களா ஓகே மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் nandri